கடையில வாங்காம வீட்லயே ரொம்ப சுலபமா ஆரோக்கியமா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் சவர்மா எப்படி ரொம்ப சுவையா செய்யறேன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்ப முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கேன். அத சேர்த்துறலாம். சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும். அத சேர்த்துறலாம். கூடவே 1 டீஸ்பூன் sugar சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இது நுரை மாதிரி வரும். வந்த பிறகு தான் மாவுல சேக்கணும். இருக்கட்டும். பாருங்க ஒரு 5 நிமிஷத்துல நுரை மாதிரி வந்திருக்கு. ஈஸ்ட் நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு பவுல்ல 3 கப் மைதா மாவு எடுத்துக்கேன். அத சேர்த்துறலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு 2 டேபிள்ஸ்பூன் நார்மலான ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. உப்பு ஆயில் எல்லாம் அந்த மைதா மாவு கூட நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம ஈஸ்ட் சேர்த்து வச்சிருந்தோம்ல தண்ணீர் அதை இதல சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. ரொம்ப ஹார்டா இருக்க கூடாது. கைகளை ஒட்டற மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஈஸ்ட் சேர்த்ததால. சோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. தண்ணீர் பத்தலனா கொஞ்சமா தெளிச்சிட்டு இந்த மாதிரி சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பாருங்க இந்த மாதிரி இப்போ இது காஞ்சி போகாம இருக்கிறதுக்காக மேல கொஞ்சமா ஆயில் தடவிட்டு இத அப்படியே மூடி வச்சு 2 மணி நேரம் வச்சிருங்க. அப்பதான் மாவு டபுளா லேசா பொங்கி வரும். இருக்கட்டும். இப்ப அடுத்த ஸ்டெப் சிக்கன். எலும்பில்லாத நெஞ்சு பகுதி இருக்குல்ல அதை இன்னும் நல்லா மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கேன். 4 பீஸ் இருக்கு. அதுல இப்ப சில மசாலா சேக்கலாம். நான் இன்னைக்கு தந்தூரி மசாலா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் சேர்க்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. சிக்கன் கூட எங்கிட்ட தந்தூரி மசாலா இருந்ததால நான் அதை சேர்த்திருக்கேன். நல்லா இருக்கும். அது இல்லைன்னா நார்மலா மிளகாய் தூள் சீரகத்தூள் கரம் மசாலா இந்த மாதிரி கூட நீங்க நார்மலா சேர்த்து செய்வோம்ல அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். சிக்கன் ரொம்ப மெல்லிசா இருக்கணும். ரொம்ப காரம் சேர்த்துலாம இருக்கணும். இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். அந்த தந்தூரி மசாலால உள்ள லேசான காரம் தான் இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் முழுக்க அந்த மசாலா நல்லா கலந்து வந்தாச்சு. இப்போ இத டைம் இருந்ததுனா ஒரு 4 மணி நேரம் கூட நீங்க ஊற வச்சு எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கங்க. அப்பதான் சிக்கன் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நம்ம சவர்மாக்குள்ள சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இருக்கட்டும். இப்ப அடுத்த ஸ்டெப் இன்ஸ்டன்ட்டா ஒரு மைனஸ் செய்ய போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 முட்டை சேக்கறேன். கூடவே ஒரு 8-10 மிளகு 3 பூண்டு பற்கள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் sugar சேர்த்துட்டு மொத்தமாவே 1/2 கப் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துறேன். அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி அரைப்பட்டு வந்ததும் மறுபடியும் கொஞ்சமா சேர்த்து மறுபடியும் அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ கடைசியா கொஞ்சமா இருக்கு. மொத்தமாவே 1/2 கப் தான் எடுத்துறேன். சோ அதை மீதி உள்ளதை நான் சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வினிகர் அல்லது எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டீங்கனா ரொம்ப திக்கா ஒரு சூப்பரான மைனஸ் ரெடி ஆயிரும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம தனியாவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. இப்போ நம்ம மைனஸ் ரெடியா இருக்கு. நீங்க இது மட்டும் கூட சவர்மாக்கு செய்யலாம். இல்லனா இன்னும் சில பேர் வந்து ரெட் சாஸ் மாதிரி செய்வாங்க. அதுக்கு காஷ்மீரி மிளகாய் பூண்டு இன்னும் சில பொருட்கள் சேர்த்து அரைச்சிட்டு செய்வாங்க. அல்லது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வேணும்னா ஒரு பவுல்ல கொஞ்சம் chili sauce and tomato ketchup சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல காரமா வேணும்னா chili flakes இருக்குல அதை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கங்க. இன்ஸ்டன்ட்டா ஒரு ஹாட் சாஸ் ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு அந்த ketchup taste-னா பிடிக்கிறதால நான் இந்த மாதிரி செய்றேன். இது சேர்க்காமலும் வெறும் மைனஸ் மட்டும் சேர்த்து கூட நீங்க செய்யலாம். இப்ப மைனஸ் அண்ட் ரெட் சாஸ் ரெடியா இருக்கு. இப்ப அடுத்த ஸ்டெப் சாலட் செய்ய போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல நீளமா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துறேன். அதை சேர்த்துறலாம். கூடவே பொடியா கட் பண்ண முட்டை கோஸ் கொஞ்சம் ஒரு கப் சேர்த்துட்டு பாதி கொடை மிளகாய் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிட்டு சேர்க்கிறேன். கூடவே ஒரு பாதி கேரட் நீளமா கட் பண்ணிட்டு சேர்க்கிறேன். இந்த வெஜ்ஜிஸ் எல்லாம் உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி அதிகமாவோ குறைவாவோ நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த உப்பு மிளகு அந்த லெமன் எல்லாமே அந்த வெஜ்ஜிஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. டைம் இருந்தது அப்படின்னா இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அப்போ இந்த உப்பு எலுமிச்சம்பழம் சாரெல்லாம் சேர்ந்ததால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ சாலடும் ரெடியா இருக்கு. இதை அப்படியும் செய்யலாம். அல்லது சிக்கன் மைனஸ் இப்படி எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கூட அந்த சவர்மா பிரெட்டுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. அதை நம்ம பிறகு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் சிக்கன் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம மசாலா கலந்து வச்ச போன்லெஸ் சிக்கன் பீசஸ் இருக்குல்ல அதை இந்த மாதிரி மெது மெதுவாக சேர்த்துருங்க. எல்லோருக்குமே தெரியும் சவர்மா அப்படின்னா போன்லெஸ் சிக்கனை ஒரு பெரிய கம்பி மாதிரி வச்சு அதில் எல்லாம் நிறைய சிக்கன் வந்து கோர்த்து மேலாக சுட்டு மேலாக ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நல்லா சாஃப்டா இருக்கும். உங்ககிட்ட அவனி இருந்ததுன்னா நீங்க அதே மாதிரியே ட்ரை பண்ணலாம். அல்லது நார்மல் பேன்ல தான் செய்யணும் அப்படின்னா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டே வேக வச்சு எடுத்துக்கங்க. அப்பதான் சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும். போன்ல சிக்கன் அதுவும் நல்லா மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணனால ஈஸியா வெந்து வந்துடும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நீங்க ஆயில்ல நார்மல் பேன்ல வேக வைக்கும் போது இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்த பிறகு தனியா எடுத்துட்டு கத்தி வச்சு அல்லது கைகளாலேயே குட்டி குட்டியா பிச்சு போட்டுட்டு அதை செய்வாங்க. அப்படி செய்யும் போது அந்த நம்ம கட் பண்ண இடத்துல எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கும். மசாலா சாராத மாதிரி இருக்கும். சோ நீங்க இந்த மாதிரி அடுப்புல இருக்கும் போதே ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி விட்டீங்கன்னா உள்ள எல்லாம் மசாலா சார்ந்திருக்கும். அண்ட் எல்லா பக்கமும் வெந்து வந்த பிறகு ஒரு ஃபோர்க் பயன்படுத்தி இந்த சிக்கன் பீசஸ உள்ளேயே நீங்க வந்து கட் பண்ணி கொத்தி எடுத்துக்கலாம்.
அல்லது நல்லா வெந்ததும் தனியா ஒரு பிளேட்ல மாத்திட்டு கட் பண்ணியோ கைகளால பிச்சு போட்டு மறுபடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அந்த மசாலா கூடவே அந்த பேன்ல மறுபடிக்கும் லேசா வேக வச்சு எடுத்துக்கங்க. ஏன்னா சிக்கன் பீசஸ் எல்லா சைடுமே மசாலா இருக்கணும். அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு குட்டி குட்டியா கட் பண்ணியோ பிச்சு போட்டு எடுத்துக்கங்க. அப்பதான் நல்லா சாஃப்டா சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, அதே மாதிரி சிக்கன் நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நான் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்லா பர்ஃபெக்டா வந்திருக்கு. மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகி சிக்கன் பர்ஃபெக்டா இருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20 நிமிஷத்துல நம்ம சாலட் ரெடி பண்ணோம்ல, அதெல்லாம் நல்லா சாஃப்டா வந்திருக்கு அந்த வெஜ்ஜிஸ் எல்லாம். நீங்க இதை அப்படியே தனித்தனியா மைனஸ் சிக்கன் இந்த சாலட் எல்லாம் தனித்தனியாவே நீங்க வந்து அந்த சவர்மா பிரெட் மேல வச்சு கூட நீங்க ரோல் பண்ணலாம். அல்லது இந்த சாலட் கூடவே கொஞ்சம் மைனஸ் சிக்கன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்க வந்து சவர்மால ரோல் பண்ணலாம். சோ அதெல்லாம் உங்க இஷ்டம். நிறைய இடங்களை நீங்க பாத்திருப்பீங்க, ஒவ்வொரு இடங்களையும் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் அண்ட் பாதி அளவு சிக்கன் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறேன். மீதி பாதியை வந்து சவர்மா பிரெட்ல வந்து நம்ம டைரக்டா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்க நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க, ஒவ்வொரு இடங்களையுமே வேற வேற மாதிரி டேஸ்ட்ல வேற வேற மாதிரி பக்குவத்துல செஞ்சிருப்பாங்க. எல்லாமே சாப்பிட சூப்பரா இருக்கும். சோ அதே மாதிரி இதுவும் ஒரு சூப்பரான மெத்தட் தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு, இப்ப இதை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப அடுத்த ஸ்டெப், நம்ம ஆரம்பத்துல மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்ல, அதை இப்ப பாத்துலாம். நம்ம செஞ்சதை விட டபுளா வந்திருக்கு. இப்ப ஒரு முறை மட்டும் லேசா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்ல கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க. நான் எடுத்த மாவுல 6 உருண்டைகள் வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு பலகையில நம்ம உருட்டி எடுத்த மாவு வச்சுட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு மெதுவா உருட்டி எடுத்துருங்க. அரப் கண்ட்ரீஸ்ல, அரபு நாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா தான் இருக்கும். சப்பாத்தி மாதிரி தான் ரொம்ப மெல்லிசா தான் மேல உள்ள அந்த சவர்மா ரோல் பண்ற பிரெட் இருக்குல்ல, அதை வந்து செய்வாங்க. பட் நம்ம ஊர் சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தடிமனா செய்யறாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு நார்மலா நம்ம நாட்டில் செய்யற மாதிரியே செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு மெல்லிசா வேணும்னா மெல்லிசா வளர்த்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எடுத்துக்கேன். இப்ப அடுத்த ஸ்டெப், ஒரு தோசை தவா நல்லா சூடு பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மேல இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி அங்கங்கே வருதுல, இந்த மாதிரி வந்த பிறகு திருப்பி போட்டுருங்க. ஆயில் சேர்க்காதீங்க. இதையுமே நீங்க அவன்ல செஞ்சு எடுக்கலாம், அவன் இருந்ததுன்னா. இல்லாத போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கம் சுட்டு எடுத்துக்கங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு காத்து போகாம ஒரு துணி வச்சு கவர் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. இந்த சவர்மா பிரெட்டை இதை விட ரொம்ப மெல்லிசா செஞ்சிடாதீங்க. சப்பாத்தி மாதிரி அரப் கண்ட்ரி ஸ்டைல கூட செய்யலாம், அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் லேசா தடிமனை செஞ்சுக்கோங்க. இப்ப அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு இப்ப வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஒரு பட்டர் ஷீட் கீழே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்ல சவர்மா பிரெட், அதை மேல வச்சிடுறேன். இதுக்கு மேல நம்ம செஞ்ச மைனஸ் இருக்குல்ல, அதை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம செஞ்ச ரெட் சாஸ் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி வச்சிருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்காம கூட செய்யலாம். அதையும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் சிக்கன், நம்ம சாலட் கூடவும் சிக்கன் சேர்த்துருக்கோம். சோ இப்ப கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன், சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல நம்ம மைனஸ் சிக்கன் கூட சேர்த்து செஞ்சு வச்சு சாலட் இருக்குல்ல, அதே இந்த மாதிரி வச்சிருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மைனஸ் சேர்த்துருங்க. விருப்பப்பட்டா கெச்சப் கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்ப இதை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் எடுத்து க்ளோஸ் பண்ணிருங்க. இந்த பட்டர் ஷீட் இருக்குல்ல, இதை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் ரோல் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு நம்மளுடைய சிக்கன் சவர்மா. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைனா நீங்கள் நார்மலாக கூட ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சவர்மா நிறைய விதமாக செய்கிறாங்க. ஒவ்வொரு இடங்களையும் தனித்தனியாக நம்ம வந்து சுவை உணர்ந்திருப்போம். நான் சொன்ன மாதிரி அந்த சவர்மா பிரெட் ரொம்ப மெல்லிசாவோ, இல்லை கொஞ்சம் தடிமனாவோ, அல்லது உள்ள வைக்கக்கூடிய ஸ்டெஃபிங்ஸ் அந்த டேஸ்ட் மாறுபடுற மாதிரி, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து சின்ன சின்ன வேறுபாடுகளோட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வெஜ்ஜீஸ் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஃபுல்லாகவே சிக்கனில் கூட செய்யலாம். கொஞ்சம் மசாலா சேர்த்து அது ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரெசிபியும் ஒரு நாள் கண்டிப்பாக என் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். காய்கறி அந்த சிக்கன் ரெண்டுமே சேர்த்து செய்கிறோம். அண்ட் கேப்சிகம் பிடிக்காது, கேரட் பிடிக்காது அப்படின்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் வெங்காயம் மட்டும் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இது பிரிஞ்சு போகாமல் இருக்க டூத்பிக் பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். பாருங்க, ரொம்ப சூப்பரா நம்மளுடைய சவர்மா சிக்கன் சவர்மா ரெடி ஆயிருச்சு. சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்டா இருந்தது. நம்ம உள்ள சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாம் சிக்கன் எல்லாம் ரொம்ப மெல்லிசா நம்ம கொத்தி எடுத்ததால சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருந்தது. வெஜ்ஜீஸ், சிக்கன் மைனஸ் இப்படி எல்லாமே வந்து வீட்லயே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பார்க்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சோ மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த சுவையான சிக்கன் சவர்மா வீட்டுல செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில மீட் பண்ணலாம். தேங்க்யூ.